நீலகிரி மாவட்டம் உதகையில் முழு ஊரடங்கு அமலில் இருப்பதால் தேவையின்றி வெளியிலே சுற்றித் திரியும் வாகனங்களை காவல்துறையினர் கண்காணித்து அபராதம் விதித்து எச்சரித்து அனுப்பி வருகின்றனர். இன்று அவ்வாறு தகுந்த ஆவணங்களின்றி சுற்றித் திரிந்த 20 இருசக்கர வாகனங்கள் மற்றும் 15 கார்களை பறிமுதல் செய்து அபராதம் விதித்து அனுப்பி வைக்கப்பட்டனர். வணக்கம் அன்பராகன் மேரிலே சேரிங் கிராஸ் பகுதியில் இருக்கோம். சேரிங் கிராஸ் பகுதியில் தேவையில்லாமல் சுற்றித் திரியக்கூடிய வாகனங்களை காவல்துறை கண்டறிஞ்சு உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துருந்தோம். என்னென்னா ஒன்லி ஃபார் மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் வெஹிக்கிள் அலோவ் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்னால் அது ப்ராப்பரான டாக்குமெண்ட்டு காட்டினதுக்கப்புறம் தான் அலோவ் பண்ணுறாங்க. இதில் என்னென்னா அந்த இ ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது டிஸ்ட்ரிக்ட்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த இ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அது அந்த வெப் போர்ட்டல்லேருந்து எடுத்துட்டாங்க. அதனால் 31st அதோட டேட்டும் முடிஞ்சிருச்சு. அந்த மாதிரியான பாஸ் இருக்கிறது கண்டறிஞ்சு அந்த பாஸில் அதாவது அந்த பாஸ் வச்சுட்டு இந்த பகுதிக்கெலாம் வர வாகனங்கள்லாம் அங்கே சீஸ் பண்ணி 4 சக்கரம் மற்றும் 2 சக்கர வாகனங்களை சீஸ் பண்ணி அங்கே வச்சுருக்காங்க. அதோட காட்சிகளும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னா யாரும் தேவையில்லாமல் வெளியே சுற்றக்கூடாது அப்படின்னு. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா கோத்தகிரி போன்ற பகுதியெல்லாம் வந்துட்டு வாகனங்கள்லாம் அதிகமாக இருந்தது. இது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு எடுத்துகிட்டு போகிறப்போ அவங்க ஒரு சில விஷயங்களாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ ஆகிட்டுருக்கூடிய அந்த காட்சிகளை நீங்கள் பார்த்துருக்கீங்க. வாகனங்களை நிப்பாட்டிட்டு சரியான ஆவணங்கள் இருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க. இதில் பாருங்கள், 2 சக்கர வாகனத்தில் வரக்கூடியவங்க, அதுமாரி 4 சக்கர வாகனத்தில் வரக்கூடியவங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக
ஆய்வு நடத்துகிறாங்க அது சரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்குதா அப்படின்ட்டு. முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் தனித்திருந்து வெல்வோம் கொரோனாவை. பொதுநலன் கருதி ராகம் தொலைக்காட்சி. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.